நீங்கள் சசிகலா அம்மையார் அவர்களின் ஆதரவாளராக அறியப்படுபவர். தற்போது அரசியல் பயணம் என்று அவர் தொடங்கியிருப்பதற்கான நோக்கம் என்ன? அரசியல் பயணம் வந்து நம்ம வந்து மக்களை சந்திக்கணும். இது நம்ம கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க வந்து இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். தற்போது நடந்த அந்த பொதுக்குழுவால் இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சசிகலா அம்மையாரால் என்ன செய்திட முடியும் இந்த பொதுக்குழு முடிவுகளுக்கு எதிராக? வெறும் ஒரு 2500 பேர் தான் கட்சி. ஆமா, அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகளோடு திருமதி சசிகலா அவர்கள் பேச்சுவார்த்தையில் உள்ளார்களா, அல்லது ஓபிஎஸ் உடன் ஏதாவது மறைமுக பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரா? அப்பா கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளியாகும் போது தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவும். 24 மணி நேரம் இந்தியாவே பார்த்தது கிடையாது, யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு வரவேற்பு. அடுத்த அரசியல் பயணங்கிறது கொஞ்சம் அதிரடியா இருக்குமா, அல்லது ஓபிஎஸ் அவர்களோட இணைவார்களா அதிமுக அவர்கள் குழப்பத்தை தீர்க்க? இதுல நான் ஹைலைட்டா எங்க எடப்பாடி அண்ணனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திருமதி வெண்மதி அவர்கள். அவர்களிடம் தற்போதைய அதிமுக சூழலை பற்றி விவாதிப்போம். வணக்கம். வணக்கம். நீங்கள் சசிகலா அம்மையார் அவர்களின் ஆதரவாளராக அறியப்படுபவர். தற்போது அரசியல் பயணம் என்று அவர் தொடங்கியிருப்பதற்கான நோக்கம் என்ன? அரசியல் பயணம் வந்து நம்ம வந்து மக்களை சந்திக்கணும்ல. இது நம்ம கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க வந்து இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், தொண்டர்களோட பொதுச் செயலாளர் அப்படிங்கும் போது அவங்க வந்து எல்லா பக்கமும் போய் நம்ம வந்து தொண்டர்களை பார்க்கணும். ஏன்னா தொண்டர்கள் வந்து ரொம்ப ஒரு மன சோர்வுல இருக்காங்க. இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாளா டிவியில பாக்குறோம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஏன்னா இப்ப முந்தையாவது எதுவும் தெரியாது. 88 இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது மக்களுக்கு இவ்வளவு ரீச் இல்லை. பட் இப்ப வந்து எல்லாமே லைவா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது வந்து ரொம்ப ஒரு மன சோர்வாய்ப்பே இருக்காங்க. அப்ப அதை வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா தலைமைக்கு தான் இருக்கு. அதனால அவங்க வந்து தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்காங்க. பொதுமக்கள் வந்து ரொம்ப வாலண்டியரா அம்மாட்ட வந்து பேசுறாங்க, தங்களுடைய கருத்தை சொல்றாங்க, தங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க. நீங்க தாமா சரி பண்ண முடியும்னு நம்புறாங்க. சோ அதனாலதான் அம்மா வந்து இப்ப புரட்சி பயணத்தை ஆரம்பிச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பயணத்துல அவங்க நேரடியா தொண்டர்களை சந்தித்தார்களா? கண்டிப்பா அவங்களதானப்பா சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு போறக்கூடிய எல்லா ஊர்லயுமே அவங்க வந்து தொண்டர்களையும் பொதுமக்களையும் ரெண்டு பேரையும் சேர்த்துதான் தொண்டர்களையும் சந்திக்கிறாங்க, பொதுமக்களையும் சந்திக்கிறாங்க. அந்தந்த ஊர்ல கட்சி நிர்வாகிகளும் முக்கியமா வந்து அம்மாவை பாக்குறாங்க. பார்த்து அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த பொதுக்குழு பற்றி சசிகலா அவர்களின் பார்வை என்ன, எப்படி பாக்குறாங்க அவங்க? பொதுக்குழு வந்து இந்த பொதுக்குழு செல்லாதுல்லப்பா. அவங்க 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 ஒரு கொஞ்சம் நிர்வாகிகளை வச்சு அவங்க நடத்திக்கிட்டாங்க. பட் வந்து இது நம்ம அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அம்மாவோட கேஸ் வந்து இந்த கோர்ட்ல இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த பொதுக்குழு வந்து அவங்க கூட்டவே முடியாது. அவங்க பொது 2016 பொதுக்குழுல தீர்மானம் போட்டு அம்மா பொதுச் செயலாளர் ஆயாச்சு. இப்ப வரைக்கும் அந்த அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்குது. ஸோ இவங்க இவங்களை வந்து எந்த விதத்துல இந்த பதவி அவங்க கிளைம் பண்ணிக்கிட முடியும்னே தெரியல. நாங்க என்னடானா ஏற்கனவே கட்சிக்காரங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லி ஒரு பொதுக்குழு கூடி பண்ணாங்க தெரியுமா, அதுவே செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதுவே செல்லாதுங்கும் போது இது எப்படி வந்து செல்லும்னு எனக்கு தெரியல. அது அவருடைய முயற்சி, கொஞ்சம் சுயநலமான செயல். பட் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதை ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் வரும். தற்போது நடந்த அந்த பொதுக்குழுவால் இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சசிகலா அம்மையாரால் என்ன செய்திட முடியும் இந்த பொதுக்குழு முடிவுகளுக்கு எதிராக? அல்லது என்ன செய்திட முடியுமாமா? வெறும் ஒரு 2500 பேர் தான் கட்சி. ஆமா, 2500 வச்சு சரி, அந்த வீட்டுல ஒரு 2500 பேர் சரியா, ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டு வைங்க, ஒரு 10,000 பேரை வச்சு வந்து ஆட்சி அமைக்க முடியுமா? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அதுதான் கட்சியா? இந்த 10,000 பேர் தான் கட்சியா, இந்த 10,000 பேர் தான் ஆட்சியா? ஃபர்ஸ்ட் வந்து கட்சிங்கிறது என்ன?
கட்சி எதுக்காக இப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில இருக்கிறோம். சரி, இப்ப நீங்க இந்த துறையில மீடியால இருக்கீங்க, உங்களுக்கு அது மேல உள்ள ஈடுபாடு நீங்க இருக்கீங்க. இப்ப நாங்க அரசியல் இருக்கீங்கன்னா எங்களுக்கு வந்து நம்ம நம்ம அரசியல்ல வந்து பொதுவா இப்ப சிலர் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, பட் எல்லாருமே பொதுவா வந்து நம்ம நமக்கு வந்து நம்மங்கிறத தாண்டி நான் என் குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி நமக்குள்ள ஒரு ஒரு பொது சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அரசியல்ல பயணிக்க முடியும். அது அரசியல்ல வந்து நமக்கு லட்சியங்கள் இருக்கலாம். நம்ம வந்து ஏன்னா எல்லாருமே வந்து நான் வெறுமனே கட்சி தொண்டனாவே இருக்கணும்னு யாருங்க நினைக்கிறது இல்லை. எல்லாருக்குமே லட்சியங்கள் இருக்கு, எல்லாருமே அரசியல்ல முன்னேறணும் நினைப்பாங்க. தட் இஸ் ஃபைன். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மக்கள் பணியை நம்ம சிறப்பா செய்ய முடியும். பட் அப்படித்தான் எல்லாரும் வந்து அரசியல்ல வந்து வர்றாங்க. பட் இவங்க வந்து ஒரு சிலர் ஒரு மாதிரி இருக்காங்க. இப்ப அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன செஞ்சிட முடியும்னு கேட்டீங்கல்ல, அவங்க வந்து வளர்க்கப்பட்ட விதம், சிறு வயது முதல் அவங்க வந்து தலைவரால கண்டெடுக்கப்பட்டவர்கள், அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள், அம்மா கூடவே பயணிக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய அந்த பிராட்டப்பே வந்து வேற, அவங்களுக்கு வந்து கட்சியை பத்திய சிந்தனை வேற, தொண்டர்களை பத்திய சிந்தனை வேற, பொதுமக்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். 30 வருஷம் அரசியல் அம்மா கூட இருந்தே பார்த்திருக்காங்க. தலைவரோட சிந்தனையால ஈர்க்கப்பட்டவங்க அதை அவங்களுக்குள்ள விதைஞ்சு நிக்குது. அந்த சிந்தனையே இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஸோ அப்படி ஒரு பயணம் இருக்கும் போது இவங்க ஒரு 2500 பேர் வந்து என்ன செஞ்சிட முடியும்னு கேட்டா இதுக்கு ரொம்ப சீக்கிரம் காலம் பதில் சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் ஒன்னே உள்ளதான். அவங்க நேத்து கூட நீங்க அந்த பேட்டியை பார்த்துருப்பே, அவங்க வீட்டுல வச்சு அவங்க சொன்ன பேட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லாரையும் ஒன்றிணைக்கிற பணியை தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். From the day one, அவங்க எப்போ வந்து பெங்களூர்ல இருந்து வந்தாங்களோ அவங்களுடைய ஒரே நோக்கு, ஏன்னா அவங்க முத நாள்ல இருந்து சொன்னது, பெங்களூர்ல இருந்து வந்த அன்னைக்கே சொன்னதுன்னா, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழியில் நின்று நேர் வழி கண்டால் நாளை நமதேங்கிறது தான் அவங்க முத நாள் சொன்னது. இன்னைய வரைக்கும் அதே அடிபுரலாம நிக்காங்க. சரியா, அவங்களுடைய நோக்கமே என்ன, எல்லாரும் வாங்க ஒன்றிணைவோம். எப்படி வந்து அம்மா இருக்கும் போது ஒரு கட்சி இருந்தது தெரியுமா, அதிமுக ஒரு கட்சி, எப்படி ஒரு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம், அதே மாதிரி இருப்போம். அந்த வலுவோட நம்ம இருக்கும் போதுதான் நம்ம வந்து மக்கள் வந்து நம்மளை ஏத்துக்கிடுவாங்க. நம்ம ஆட்சி அமைச்சு அதிமுக ஆட்சி தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஏன்னா மக்கள் அதை நம்புறாங்க. ஸ்டில் மக்களுக்குள்ள அதிமுக மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம கட்டமைப்பை சரி பண்ணுவோம். நம்ம இப்படி சுயநலத்தால பிரிஞ்சிருக்க வேண்டாம், எல்லாரும் ஒன்னாவோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே என்ன செஞ்சிருவாங்கன்னு, அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ முந்தானத்து வந்து ஒரு ஒருங்கிணைப்பு நடந்திருக்கு. அண்ணா திராவிட கழகம் இன்னைக்கு வந்து ஒருங்கிணைச்சிருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா அம்மா மூவ் பண்ணி கொண்டு வந்து சீக்கிரத்துல வெகு விரைவில் எல்லாமே ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு தான் நமக்கு எல்லாருக்குமே தொண்டர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, இது அடுத்தால நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகளோடு திருமதி சசிகலா அவர்கள் பேச்சுவார்த்தையில் உள்ளார்களா, அல்லது ஓபிஎஸ் உடன் ஏதாவது மறைமுக பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரா? மறைமுக பேச்சுவார்த்தையும் இல்லை, அம்மா கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டா இருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா அவங்க இவங்க எல்லாம் கிடையாது. சரியா, எல்லாம் இது அம்மாவே ஒரு இடம் ஒரு இன்டர்வியூல சொல்லதான் செஞ்சாங்க. வந்து அம்மா கிட்ட மேல்மட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, கடைகோடி தொண்டனா இருந்தாலும் சரி, அவங்க தாய், அவங்க பொதுவானவங்க, அவங்க கிட்ட எல்லாரும் பேசுவாங்க. பங்காளி சண்டை மாத்தி மாத்தி அண்ணன் தம்பி சண்டையில பிரிஞ்சிருக்கலாம், அவங்க கிட்ட பேசாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குரிய நேரம் சரியா வரணும். அந்த நேரம் வந்து ரொம்ப சீக்கிரத்துல வந்துருங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதிமுகவில் பொதுக்குழு மேடையில் இருந்த முக்கிய நிர்வாகிகள், தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களோடு திருமதி சசிகலா அவர்கள் பேச்சுவார்த்தையில் உள்ளார்களா? இல்ல, பேச்சுவார்த்தைன்னு என்ன என்ன பேசணுங்கீங்க, என்ன பேச்சுவார்த்தை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சசிகலா தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களா அவர்கள் இப்போது அதிமுக ஏற்பட்ட குழப்பத்தினால்? குழப்பத்தினால், சரி, அரை கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. நீங்க நல்லா பாருங்க, அந்த ஒரு நம்ம ஸ்டேஜே எடுத்துக்கிட்டோமே, நம்ம அந்த 2500 பேரை விட்டுருவோமே, நம்ம தான் எப்பவுமே எங்க அண்ணன் எடப்பாடி எப்பவுமே வந்து தொண்டர்களை பெருசா நினைக்க மாட்டாங்க. சரியா, நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸே பார்ப்போமே. அந்த ஸ்டேஜ்ல இருந்த மெம்பர்ஸ், அந்த ஸ்டேஜ்ல இருந்த மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன பொறுப்பு கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கணும். சரியா, ஓபிஎஸ்ல விட்டுருக்காங்க, அவங்க ஓபிஎஸ்ல வேண்டாட்டாங்க, அங்க ஒரு துரோகம் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, அதுல ஏற்கனவே அந்த பொதுக்குழு நடக்கும் போதே நம்ம எல்லாரும் டிவியில பார்த்தோம். சிவிசன் முன்ன எவ்வளவு டென்ஷன் ஆனாங்கன்னு அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க, நான் எல்லாருமே உலகமே பார்த்தது. அப்போ அங்கவே ஒரு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அப்ப அங்க பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலா இந்த ரோலை வந்து பெருசா இன்னைக்கு இந்த ஷோ நடந்ததுக்குரிய மூலகர்த்தாவே முனுசாமி அண்ணன்.
அவர் தான் இதனுடைய மூலகர்த்தா. நான் வந்து அண்மையிலேருந்து முந்தானத்துலேருந்து நான் இப்போ எல்லா சேனல்லையுமே இதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் இந்த மொத்த பிரச்சனையும் தான், அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்களா, ஒரு பைசா செலவு இல்லாமல் ஒருத்தர் வந்து இதில் ஜெயிச்சாருன்னா அது முனுசாமி அண்ணன் மட்டும்தான். அவர் தான் இதில் ஜெயிச்சிருக்காரு, அவர் துணை பொதுச் செயலாளர் ஆயிட்டார். அதில் அதில் ஒரு பெரிய ஒரு 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 பாலிடிக்ஸ் நடக்குன்னு தான் சொல்லணும். அதனால் வந்து அங்கே பயனடைஞ்சவர்கள் சிலர், பயனடையாதவர்கள் பலர். இதில் அங்கே இருக்க நிறைய பேருக்கு தாம் பயனடைய மாட்டோம்னு தெரியும். இவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அப்போ அங்கே இருக்கவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண தானேங்க செய்வாங்க. எல்லாரும் எல்லா நேரம் யாருக்குங்க உண்மையாலாம் இல்லை, உண்மையாக இருக்க மாட்டாங்க. உண்மையாக இருந்தால் இன்றைக்கி இந்த கட்சிக்கு இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. அதனால் வந்து அவங்கவுங்க சுயநலத்துக்கு அங்கங்கே அங்கங்கே உட்கார்ந்துருக்காங்க. திடுதிருப்பிடு மொத்த கூட்டம் நாளைக்கு எந்த வீட்டு வாசலில் போய் நிற்க போதுன்னு உலகத்துக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் அதெல்லாம் சீக்கிரத்தில் மாறும். நம்ம பார்க்க அன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்குது, அதை நம்ம பரபரப்பாக பேச வேண்டிய டைம் நெருங்குது. கே புனிசாமி அவர்கள் என்ன திட்டமிடுறாரு, என்ன அவரோட திட்டம், என்ன அவர் ஏன் ஓபிஎஸ் இருக்கிறார்? இதில் நான் வந்து சொல்கிறதை விட இதில் ஒரு வலி நிறைஞ்ச விஷயம். நம்ம எல்லாருமே நம்ம பொன்னையனோட அந்த ஆடியோ நம்ம வந்து கேட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நம்ம வந்து உண்மை பொய்ங்கிறதுக்கு நம்ம போக வேண்டாம். ஓகே, அந்த ஆடியோ உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஓகே, அது அது அதுக்கு அடுத்தது. பட் அது உண்மையாக இருந்துச்சுன்னா அதில் பேசப்பட்ட விஷயம் என்ன, நம்ம அந்த பேசப்பட்ட விஷயத்துக்கு மட்டுமே வருவோமே. பேசப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பேசப்பட்ட விஷயம் ரெண்டு முக்கியமாக, ஒன்று ஜாதி, ரெண்டாவது வந்து திமுக அரசு. சரியா, இந்த ரெண்டை டச் பண்ணி தான், ஏன்னா பணம் கோடீஸ்வரர்கள், பணம் கொள்ளையடித்தார்கள், ஊழல், தட் இஸ் ஆல் நோன் ஒன், எல்லாருக்குமே அது தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ இந்த ரெண்டு விஷயம். இப்போ அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மித்த கட்சி எப்படி இருக்கோ எனக்கு தெரியல, ஜாதி ரீதியாக அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அண்ணா திமுகவோட கட்டமைப்பு வந்து எப்படின்னா, இங்கே வந்து அம்மா இருக்க வரைக்கும் சரி, புரட்சி தலைவர்களையும் காலத்துலையும் சரி, புரட்சி தலைவி அம்மா காலத்துலையும் சரி, நீங்களே அதில் என்னோட உடன்படுவீங்க. நம்ம யாருக்குமே செப்பரேட்டாக அங்கே ஃபேஸ் வேல்யூ கிடையாது, எந்த இண்டிவிஜுவலுக்கும் அங்கே ஃபேஸ் கிடையாது. சரியா, அங்கே ஒரே ஒரு தலைமைக்கு மட்டும்தான் அங்கே கரிஷ்மா, அவங்க தான் கரிஷ்மாட்டிக் லீடர். அந்த ஃபேஸ் வேல்யூ அந்த ஒருத்தருக்கு தான். 234 தொகுதியிலையும் அம்மா தான் கேண்டிடேட். தலைவருக்கு போது 234 தொகுதியிலையும் தலைவர் தான் கேண்டிடேட். இங்கே எந்த ஊரில் வந்து எனக்கு கொடுத்தா நான் ஜெயிப்பேன், இன்னொரு அண்ணனுக்கு கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்கங்கிறது கிடையாது. அம்மா தான் கேண்டிடேட், அம்மா தான் நாங்கள் போய் நின்றுக்கிட்டாலும் அம்மா தான் கேண்டிடேட். ஸோ அப்படிங்கிற ஒரு அந்த நம்ம நம்ம கட்சியோட கட்டமைப்பு அப்படி, அதிமுகவோட மித்த கட்சி அப்படி இல்லை, அதிமுகவோட கட்சியோட கட்டமைப்பு தான். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 தொகுதியில் சிறுபான்மையினர் நிற்கலானாலும் அங்கே கொண்டு அம்மா வேற யாராவது ஒரு ஒரு மாற்று சமூகத்தை கொண்டு அம்மா விட்டாலும் அவங்க ஜெயிப்பாங்க. இதுதான் அதிமுகவோட கட்டமைப்பு, அதிமுகவோட வரலாறு இதுதான். ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு ஜாதி. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கலாம், ஜாதிகள்லாம் பார்க்கக்கூடாது, பட் ஜாதிகள் இருக்கு, ஃபேக்டை ஏற்றுக்கணும். இதில் இந்த இவ்வளோ ஜாதியிலையும் அதிமுகன்னு ஒரு ஜாதி இருக்கு. நம்ம எல்லாரும் பிறப்பால் வெவ்வேறு ஜாதியில் இருந்தாலும் இணையும் போது, கட்சிக்காரனா இணையும் போது நம்ம ஒரு ஜாதியாக இணைவோம். இது இந்த கட்சிக்கே உள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு யூனிக்கான விஷயம். பட் இப்போ இந்த 4-5 வருஷமா இந்த கட்சி எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம நேற்று முந்தானத்தை கேட்ட ஆடியோ ஒரு சாட்சி. இது ஜாதி ரீதியாக ரொம்ப வந்து பிரிஞ்சு கிடக்கு. அவங்க பேசுனத அந்த அந்த கான்செப்ட், அந்த கண்டென்ட்டை வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு 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 இரண்டு சமூகத்தின் ஒரு 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 அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி, இது அவங்களுக்காகவே நடத்தப்பட்ட விஷயங்கிற மாதிரி இது வந்து போகுது. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு சமூகம் தானா, அப்போ மித்த சமூகத்திலையும் மித்த மதத்தில் நாம நினைக்க வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் இது போகிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதைத்தான் நான் முன்சாமி என்ன வச்சு நான் மென்ஷன் பண்ணி நாங்கள் சொன்னது. அப்படி இதற்கு பின்னாடி ஒரு சமூகத்துக்காக இயக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க, இல்ல அது வந்து முன்சாமி என்னென்ன நான் ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறமே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தலைவரால் ஒதுக்கப்பட்டவர்கள் அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர். ஓகேயா, இப்போ அவர் இவ்வளோ ஃபுல் ஃபோர்ஸாக இப்போ இவர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இவர் இவர் அதை நம்ம அண்ணன் தான், பட் அண்ணனை நம்ம ரொம்ப குறை சொல்ல வேண்டாம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப அதை ஒரு சமூக ரீதியாக, ஒரு ரெண்டு சமூக ரீதியாக அவங்க அதை கொண்டுட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப ஒரு ஒரு வேதனையான விஷயம். என்னங்க, நம்ம கட்சின்னு வரும்போது எல்லாரும் இணையிறது தானே. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், நம்ம ஆஃபீஸில் ஜாதி பக்குவோமா? நம்ம வந்து இங்கே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க போஸ்டில் அவங்கவுங்க ஒர்க் பண்ணுவாங்க, திறமை மட்டும்தான் நிற்கும்.
அதே மாதிரி கட்சின்னு வரும்போது நம்ம ஒரு கொள்கையில தானங்க நம்ம இணையிறோம், சரியா? இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு பிஜேபியில இருப்பாங்க, டிஎம்கேல இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க. அப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு இந்த கட்சியில எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கும், இங்க உள்ள ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கலாம், அவங்களுடைய கொள்கை எனக்கு பிடிக்கலாம், ஏதோ ஒண்ணு என்னை ஈர்த்திருக்கும், அதனாலதான் அந்த கட்சியில நான் பயணிப்பேன். அப்படிங்கும் போது இங்க எங்க இந்த ஜாதி, ஏன் இந்த ஜாதி ஏன் வந்துச்சு? அப்ப அவங்களுடைய பேச்சுல அது எனக்கு ரொம்ப அது உணர்த்துச்சு. அதே மாதிரி ரொம்ப வலி நிறைஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து இந்த கட்சி அதிமுகவை எதுக்கு தலைவர் ஆரம்பிச்சாரு? ஏன்னா திமுக வந்து அவங்களுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுச்சு. அவர் கஷ்டப்பட்டிருக்காருங்க திமுகவோட வளர்ச்சிக்கு, புரட்சி தலைவர். அப்ப அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல தூக்கி தூர போட்டுட்டாங்க. அதனாலதான் அவர் அந்த பயிலால் அப்படி ஒண்ணு பண்ணாரு. அதாவது ஒரு பொதுக்குழு கூடி, ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் கூடி, யாரையுமே வந்து ஒரு பொதுச்செயலாளர்களையோ முக்கியமான நபரையோ நீக்கிடக்கூடாது, தொண்டர்கள் தான் அந்த பவரை கையில வச்சிருக்கணுங்கிறதுக்காக அந்த பயிலால இந்தியாவில எந்த அரசியல் கட்சிக்கு இல்லாத ஒரு விஷயத்த அவர் அப்பவுமே அவரை கணிச்சாரோ என்னமோ தெரியல. 50 வருஷம் ஆகும் போது என் கட்சியை இவங்க அழிச்சிருவாங்கன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. 50 வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசியை அதை அவர் செஞ்சுட்டு போனாரு. தெரியுமா, அங்க பிரிஞ்சு போகும்போது முனுசாமி என்ன ரோல் அங்க ரொம்ப பெருசா இருந்தது, நம்ம எல்லாரும் அதை நினைச்சு பார்க்கணும். அப்பிரிவு நடந்து முடிஞ்சாச்சு, சரியா? அங்க தர்ம யுத்த அண்ணம் பண்ணாங்க, அது ஒரு அவங்க தனியா பிரிஞ்சாச்சு. ஓகேயா, பிரிஞ்சாச்சு. அம்மா வந்து விதியின் வசத்தாலும் சூழ்ச்சியாலும் போட்ட பொய் வழக்காலும் இன்னைக்கு வந்து அவங்க பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அப்ப அந்த பெங்களூர் போன அந்த ஒரு டைமை கரெக்டா பயன்படுத்தி அப்புறம் ரீயூனியன் எல்லாமே வந்து சரிதான், சரியா? திருப்பி ஒரு ரீயூனியன். அந்த ரீயூனியனுக்கு அப்புறம் இவங்க முனுசாமி என்ன ஃபர்ஸ்ட் அவங்க யாரு கூட இருந்தாங்க, அவங்க கூட தானே அந்த ஓபிஎஸ் நம்பர் தானே இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து அவர் கட்சியிலே ஆக்டிவா இல்லை. அப்ப ஆக்டிவா இல்லாத மனுஷன் தர்ம யுத்த காலத்துல ரொம்ப ஆக்டிவா மாறுறாங்க. அப்ப திருப்பி வந்து அப்ப அவங்க கூட பயணிக்க வேண்டியதானே, அது ஒரு அங்க ஒரு ஸ்டாண்ட் அவங்க விட்டுட்டாங்கல்ல, திருப்பி ஆப்வியஸ்லி இங்க மாறுறாங்கன்னா அப்போ இது வந்து இது 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 இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அவங்களுடைய ஏம் அங்க என்னவா இருக்கு, எதை நோக்கி இது போகுது? அப்புறம் நம்ம இன்னொன்னு நான் சொன்னது திமுக அரசை பத்தி நான் என்ன சொன்னதுன்னா, நம்ம திமுகக்கு எதிராகவே வளர்க்கப்பட்ட நாம் இன்னைக்கு எப்படி வந்து நம்ம திமுகவோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலைமையில போக முடியும், அது ஒரு பெரிய கேள்விக்குறி, சரியா? எங்க ஓட்டே தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிக்கு தாங்க போடுவாங்க, சரியா? டிஎம்கே ஏடிஎம்கே பட்டன் அப்படித்தான் அமுக்குவாங்க. மெஜாரிட்டி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் நின்று அதுதான். ஏன்னா நமக்கு நம்ம வந்து கலந்துருக்கோங்க மக்கள் மத்தியில. அப்போ அப்படி இருக்கும் போது நமக்கு டிஎம்கேக்கு ஆப்போசிட் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே ஆப்போசிட் டிஎம்கே. அப்ப அப்படி இருக்கும் போது அந்த கட்சியோட இப்ப என்னன்னா, இப்ப இந்த கேபி முனுசாமி அவர்கள் அவருக்கு பின்னாடி யாராவது இயக்குறாங்களா? அவர் ஏன் இந்த அதிமுக தலைமை வேற யாரும் கைப்பற்றிட கூடாது, ஒரு ஒரு சுமூக நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கிறாரு? அவர் அவருக்கு பின் இருக்கும் சக்தியா, சொல்லித்தானும் ஒரு கட்சியை அழிச்சு தான் வளரணுமா? ஒரு அவ்வளவு பெரிய கட்சிங்க இது. அப்ப அந்த கட்சியை அழிச்சு தன்னுடைய சுயநலம் மட்டும் தான். இப்ப நான் என்ன, எனக்கு இப்ப என்ன பயம் தெரியுமா, இப்ப இவர் துணை போச்சல ஆயாச்சு, நாளை பின்ன இந்த சூழ்ச்சி நாளைக்கு எடப்பாடி அண்ணனுக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு? இவர் ஒவ்வொருத்தருக்கா நடக்குன்னா நாளைக்கு இபிஎஸ் அண்ணனுக்கு இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நம்ம சொல்ல முடியாது இல்ல, என்னவனா நடக்கலாம்ல. இதெல்லாம் அண்ணன் யோசிக்கணும், யார் அதிகமா யோசிக்கணும்னா இப்ப இபிஎஸ் அண்ணன் தான் யோசிக்கணும். நம்ம பண்ண அவ்வளவு நாளைக்கு நமக்கே திரும்பாதா அப்படிங்கறத அவர் முக்கியமா யோசிக்கணும். ஏன்னா அவர் கூட இருக்கவங்க விஷயத்துல, ஏன்னா பொண்ணு என்னன்னு சொன்னா அந்த 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 கண்டென்ட்ல அது ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குன்னா, இவர்கிட்ட 9 MLAக்கள் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க, மீதி எல்லாம் வந்து இங்க ஒரு 18 பேர் இருக்காங்க, அங்க ஒரு 40 பேர், வேலுமணியின் தங்கமணின்னு அவங்க கண்ட்ரோல்ல இருக்குங்க மாதிரி சொல்றாங்க. அப்ப அப்படி அந்த அது உண்மைங்கிற பட்சத்துல அப்ப நம்ம எடப்பாடி என்ன சொல்ல தரச்சு, ஏன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு 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 உரிமையும் கடமை இந்த தங்கச்சிக்கு இருக்கு. என்ன பண்ணாங்க
என்னங்க பண்ணாங்க நீங்க சொல்லுங்க, அம்மா என்ன பண்ணாங்க? ஐயோ தலைவா, அதாவது என்ன பிரச்சனை தெரியுமா, அங்க நம்மளை டிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை கவர்மெண்டே இருக்கக்கூடாதுன்னு டிசால்வ் பண்ணு நினைக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நினைச்சது என்னன்னா, இப்ப அதிமுகவை வந்து நம்ம டிசால்வ் பண்ணிட்டோம்னா அதிமுக வரவே வாய்ப்பு இல்லை, அப்படின்னு நம்ம கொண்டு போயிடலாம். நம்ம வந்து மக்களை சந்திக்கணும், ஜெயிக்கணும், சரியா? ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும். ஒருத்தருடைய ஒரு பெரிய தலைமையின் இறப்பை பயன்படுத்தி நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, சரியா? மக்களை சந்திங்க, ஃபேஸ் பண்ணுங்க, ஓட்டு வாங்க, ஆட்சி அமைங்க. அதுதாங்க தலைமை கழகு. அதை செய்யாம கீழூடி பேக்டோர் என்ட்ரி பண்றதே வேலையா நம்ம செய்யக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தங்க வந்து, இப்ப நீங்க உங்களே எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க, யாராவது இருக்கட்டும், நம்ம ரெண்டு நாள்ல ஜெயிலுக்கு போவோம்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம்? பொதுவா எல்லாருடைய மனம் இருக்கணும், எனக்கே இல்லை, உங்க ஒருத்தருக்கு இல்லைன்னு செஞ்சு விட்டு போயிட வேண்டியதானே. அதை அவங்க செஞ்சாங்களா? அவங்க அதை செஞ்சா அவங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு தொண்டர் ரேஞ்ச் தான், சரி, மனநல அப்படித்தான் இருக்கும். நமக்கே இல்லை, ஏன்னா நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு தான் யோசிக்கும். பட் அவங்க அப்பமும் அவங்க நினைச்சது என்ன தெரியுமா, தன் அக்காவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியம், தலைவருக்கு அவங்க அவங்க தலைவர் அந்த 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 பாசறையில கத்துக்கிட்ட அந்த பாடம், இதை எல்லாத்தையும் அவங்க மனசுல வச்சு எது எப்படி வேணாலும் நடக்கட்டும், நம்ம இந்த ஆட்சியை காப்பாத்தி கொடுத்துட்டு போகணும்னு அந்த நிமிஷத்துலயும் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அப்ப இதுதான் அவங்க பண்ண தப்பா? இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா, அப்ப நாங்க என்ன கேட்கறோம், தொண்டர்கள் என்ன கேட்கறோம்னா, அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் அவங்க காப்பாத்திட்டு கொடுத்துட்டு போனதுதான் தப்பா? அப்ப அதுதான் தப்புன்னா அவங்க அது ஓகேப்பா, அதாவது மக்களே முடிவெடுத்துக்கிடுவாங்க, அந்த அம்மா தப்பு பண்ணாங்களா தப்பண்ணலையான்னு மக்கள் முடிவெடுத்துக்கிடுவாங்க. இப்ப இவங்க சஸ்கிலா அவர்கள் சிறையில் இருந்து வெளியாகும் போது தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுச்சு. என்னன்னா, அவங்க கண்டிப்பா அதிமுகவோட தலைமை இருப்பாங்க, அதிமுகவை கைப்பற்றுவாங்க, அதிமுக அவர்கிட்ட தான் போயிரும். அவர் சிறையில இருந்து வெளியே வரும்போது ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் போய் காவல்துறை தலைவரை சந்திச்சு புகார் கொடுக்குறாங்க, அந்த வரவேற்பு இருக்க கூடாது, அந்த அளவுக்கு ஒரு அச்சம் ஆளும் கட்சியிடமே நிலவுச்சு. அப்படிங்கும் போது அவங்க அவங்களுக்கு கிடைச்ச அவங்க நேரத்தை அவங்க பயன்படுத்தாம விட்டாங்களா? வந்தோன்னா அவங்க ஒரு அதிகாரத்தை எடுத்திருக்கணும் அப்படின்னு நீங்க, இது வந்து நீங்களும் நல்ல ஒரு குட் க்வெஸ்சன் கேட்குறீங்க. இப்போ நானும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நிறைய நம்ம யூடியூப்ல எல்லா இடத்துலையும் இதை பேசுறாங்க. நிறைய இப்போ நம்ம ஏன்னா உங்களுக்கு நிறைய அரசியல் தெரிந்தவர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள், மூத்தவர்கள் இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, வரவேற்பு இருந்தது. அப்போ ஏன் அந்த வரவேற்பு? மக்களுக்குள்ள இருக்க ஏக்கம், தொண்டர்களுக்குள்ள இருக்க நம்பிக்கை, அதுதான் அந்த வரவேற்பு. ஏன்னா இந்த அம்மா வந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும், இந்த அம்மாவால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அந்த ஏக்கமும் அந்த நம்பிக்கையும் தான் அந்த வரவேற்பு. 24 மணி நேரம் இந்தியாவே பார்த்தது கிடையாது யாருக்குமே இந்த தலை. அப்படி ஒரு வரவேற்பு காரணம் இந்த ரெண்டு ரீசன் தான், ஏக்கமும் நம்பிக்கையும், சரியா? அப்ப அம்மா வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம், அவங்க வந்து ஆப்வியஸ்லி நான் இப்போ நம்ம ADMK மெம்பர், என்னுடைய ஒரு 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 மெம்பரா என் மனசுக்குள்ள இருந்த என்ன என்னன்னா, நான் அவங்க ஓப்பனாவே சொல்றேன்ல, அம்மா வர்ற வரைக்கும் எடப்பாடி என்ன ஒரு மாதிரி இருந்தாலும், அம்மா வந்த உடனே அண்ணா வந்து அம்மாவை பார்ப்பாங்க. இது நான் இல்ல, எல்லா அதிமுக இதை எப்படி பேச 100% சேர்க்க முடியாது. டெல்லியில சொன்னாலும் இவர் மாறுவாரு. கட்சியோட நலன் கருதி நம்ம ஆட்சி அமைக்கணும்னா நம்ம அம்மா இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி அந்த ஆட்சி ரீதியா, ஏன்னா தான் முதலமைச்சராகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த ஒரு சுயநலத்திலேயாவது நம்ம முதலமைச்சராதுக்கு இந்த அம்மா தேவைப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சுயநலத்திலேயாவது அவர் அந்த முடிவை எடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் என்ன போன்ற எல்லா தொண்டர்களுக்கும் அது இருந்தது. பட் அது நடக்கல, சரி? அவர் அது ஒரு ஒரு நல்ல ஒரு உடன்பாட்டுக்கு அவர் வரல. அது அவர் வரலையா, இல்ல இப்ப நடக்கிற சூழ்ச்சியெல்லாம் பார்க்கும் போது சிலர் அவரை வர விடலையா அப்படிங்கிறது எனக்கு இப்ப நினைச்சு பாக்குறேன். முதல்ல எனக்கு வந்து கோவமே கூட இருந்தது, சரியா? ஏன் அண்ணன் இப்படி பண்ணாங்க? அண்ணன் வந்து அவங்களே முதலமைச்சர் ஆயிருக்கலாமே, இந்த அண்ணன் முதலமைச்சர் ஆகக்கூடிய சான்ஸை விட்டுட்டாங்களே. நம்ம அதிமுக கவர்மெண்ட் வந்திருக்கும், இந்த அண்ணன் அழகா இப்ப எதிர்கட்சி தலைவரை உட்கார்ந்துருக்க வேண்டாமே, சிஎம் எல்லாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள நிறைய தொண்டர்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருந்ததுங்க. ஃபேக்ட் அதுதான், இவர் ஈஸியா கிடைக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டாரு அப்படிங்க. அப்போ அப்போ அப்பவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. அவங்க வந்து அது ஒரு நல்ல ஒரு அம்மா கிட்ட சந்திச்சு பேசக்கூடிய ஒரு இணைப்பு ஆக வேண்டியதை கெடுத்துட்டாங்கன்னா இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப உள்ள விஷயங்களை பார்க்கும் போது. அப்ப அது நடக்கல. அப்ப அம்மா என்ன நினைக்கிறாங்க, அதுல சிலர் சொல்றாங்க, ஓப்பனாவே நான் சொல்றேன், அதாவது வந்து இவங்க வந்து அமமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும், அவங்களை வந்து அவங்க பெர்சன்டேஜ் ஓட் பேங்க கூட்டி இருக்கணும், எல்லா கருத்துகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் நம்ம ஏத்துக்கணும், கத்துக்கணும் அவங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து. அப்போ ஓட் பேங்க கூட்டி இருக்கணுங்க, அது எப்படிங்க அவங்க அதை சொல்லுவாங்க? நீங்க அதை யோசிச்சு பாருங்க.
பொதுமக்களுக்கு இன்னும் அதிமுக மேல இருக்க பற்றுல ரெட்டை சின்ன பட்டனை தவிர வேற எந்த பட்டனையும் அமுக்க முடியாது. ஆனா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பேசுறீங்க. அப்படிங்கும் போது அந்த நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க சசிகலா அம்மையார் வெளிவந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி அவர் சந்திப்பார், அப்படி ஏதாவது அவர்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது மறைமுகமாவோ ஏதாவது ஒரு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் வந்து பேசல, அவர் பேசல, அவர் பேசி இருக்கணுங்கிறதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்தது. நீங்க அவங்க தானங்க கொடுத்துட்டு போனாங்க. இப்போ பிரதர் நீங்க இப்ப என்கிட்ட ஒண்ணு கொடுக்கீங்க சரியா, ஏக்கா பாத்துக்கக்கா நான் போயிட்டு வரேன்ட்டு நீங்க கொடுத்துட்டு போறீங்க. அப்ப நீங்க வந்தவொடனே நான் உங்களை திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? சரி, அது என் கடமை, கொடுத்துட்டு நான் கேட்கலாம். இப்ப தப்பா நான் நல்லா கொஞ்சம் கொண்டு போறேன் போகும். வயலே என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க சரியா, இந்த வயலை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வெளியூர் போறீங்க, ஏக்கா பருவம் பண்ணுங்க நீங்க என்கிட்ட சொன்னா. அப்ப நீங்க வரும்போது நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் சொல்ல, எப்ப நேரத்து வரைக்கும் நான் பருவம் பண்ணிருக்கேன், இன்னும் 2 வருஷம் நான் பண்ணிட்டு தரேன். அப்ப அது நீங்களே யோசிப்பீங்க. சரி, நம்ம நின்று நீங்க அதை பாத்துட்டு இருக்கிறத விட அவங்களை சிஸ்டர் பாக்கட்டுமே நீங்க நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? இது இயற்கை தானே, இது ஒரு சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே. இவர் அழகா முதலமைச்சராக கெடுத்துட்டாருலாம், எவ்வளவு ஈஸியா ஆயிருக்கலாம் மூணாவது தடவை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டார். இது எல்லாருமே கட்சிக்காரங்க நினைச்சது. அப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணிருக்கணும், இவங்கள சப்போர்ட் பண்ணி எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? அவங்க ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர், அவங்களும் அந்த ஸ்டாண்ட்லேயே தான் இருக்காங்க. அதுல இருந்து அவங்க மாறவே இல்லை. அந்த ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கு அது அதை வந்து ஸ்டாண்டுங்கிறது இவங்க எல்லாம் வந்து பொதுச் செயலாளர்ங்கிறதோ தலைமைங்கிறதோ தன்னுடைய கிரீடமா நினைக்கிறாங்க எல்லாரும். அது அவங்களுக்கு ஏதோ பெரிய தான் தான் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அம்மா வந்து அது தன்னுடைய கடமையா நினைக்காங்க. ஷி ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. அது இங்க ஒரு ஒரு வீடுன்னு இருக்கும் சரியா, நம்ம வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் இருந்தா அந்த குடும்ப தலைவருக்கு அந்த மொத்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சொசைட்டல் ரீதியா சோசியல் சொசைட்டி ரீதியா காப்பாற்றணும், ஃபினான்ஸ் ரீதியா காப்பாற்றணும், எல்லாமே இந்த மொத்தமே அந்த குடும்பமே அவங்க பொறுப்பு தானே. அதே மாதிரி அவங்க தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா அதிமுகவை நினைக்காங்க. அதுதான் தலைமை. அப்படி இருக்கும் போது அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அவர் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது அவரோட அதிமுக அவரை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்களுடன் போய் அதிமுக தலைமையை கைப்பற்றார். இது இதை விட ஒரு அதிக தொண்டர்பலம் உள்ள அமையா சசிகலா அவர்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. ஏன் அவர்கள் அவர் பொதுச் செயலாளர் என்ற பட்சத்தில் அவர்கள் தலைமையகத்தை போய் அவங்க கைப்பற்றி இருக்கலாமே. நல்ல கேள்வி. அம்மா தலைமையகத்துக்கு எப்படி வந்திருக்காங்க? இதுக்கு முன்னால நம்ம புரட்சி தலைவி இருக்கும் போது எப்படி வந்திருக்காங்க? உலகத்துக்கே தெரியும் அவங்க எப்படி வருவாங்க சரியா. அதுக்கப்புறமும் எப்படி வந்தாங்க? அவங்க பெசாண்டு பாய்ஸ் கார்டில் தானே இருந்தாங்க, இருந்தாங்களா இருக்கலையா? அவங்களே அவங்க அக்கா இறந்துட்டாங்கங்க. அவங்க தன் வாழ்க்கையில கணவரை நினைக்கல, குழந்தை நினைக்கல, குடும்பத்தை நினைக்கல, எதையும் நினைக்கல. கூட பிறந்த பிறப்பை விட தாய்க்கு தாயா, சகோதரிக்கு சகோதரியா, பெத்த பிள்ளைய விட அதிகமாக அம்மாவை தான் பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. அவங்கள இழந்துட்டு அவங்க நின்னாங்களே, அவங்க இழந்துட்டு நின்று வீட்டில் தானே உட்காந்துருந்தாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். எல்லாரும் எங்க அண்ணம்மாரும் எங்க அக்காமாரும் போய் நின்று வாங்கம்மா 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 நின்று அழுது உருண்டு காலில் விழுந்து என்னென்ன ஆக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப வந்தன்னைக்கு அம்மா எப்படி வந்தாங்க? இவங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க, அதனாலதான் அம்மா வந்தாங்க. ஏதாவது எப்பவுமே நமக்கு சொந்தமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நம்ம தட்டி எல்லாம் பிரிக்க மாட்டோம். சொந்தமான விஷயம் என்றைக்குமே நம்மளை தேடி வரும். அண்ணா அம்மாவுக்கு உரிமையான சொந்தமான ஒரு விஷயம், இது அவர்களின் குடும்பம், அது அவர்களின் சொத்து. தலைமை கழகம் அவர்கள் தொண்டர்களின் இல்லம், அந்த தொண்டர்களுக்கு தலைமையா அந்த அம்மா இருக்காங்க, புரட்சி தாய் சின்னம்மா இருக்காங்க. அவங்க எப்படி வராங்க நீங்க எல்லாரும் பாருங்க. கடந்த முறை அரசியல் ஆன்மீக ஆன்மீக பயணம் என்று சுற்றுப்பயணம் என்று சசிகலா அவர்கள் போனாங்க. இப்ப அது ஒரு பாஜக ஆதரவை பெற இப்படி ஒரு ஆன்மீக பயணம் போனார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அது என்ன பிரதர், நமக்கும் அதுக்கு என்ன பிரதர் சம்பந்தம் பிஜேபிக்கு நமக்கும்? அதாவது ஆன்மீக பயணம் என்கிட்ட கேட்டது நல்லதா போச்சு சரியா. ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் பண்ணதே நம்ம ஊர்ல தான் சரியா, திருநெல்வேலி திங்காசி டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம அம்மா ஆரம்பிச்சாங்க. அப்ப அம்மா ஆரம்பிச்சு நமக்கு தகவல் வருது, எனக்கு தகவல் வருது 4ஆம் தேதி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கோயிலுக்கு வந்து அம்மாக்கு வந்து அம்மாக்கு வந்து என்ன தெரியுமா, இப்ப நானே அம்மாக்காக நிறைய கோயில வேண்டியிருக்கேன். இப்படி அது அம்மா பார்க்க வர்றவங்க எல்லாம் நானும் 1.5 வருஷமா பாக்குறேன். அம்மா உங்களுக்கு அந்த கோயில வேண்டியிருக்கம்மா, நீ நல்லபடியா வந்துட்டீங்கம்மா, நீங்க சாமி கும்பிட்டுருக்கோம், ஒரு நாள் அந்த கோயிலுக்கு வந்துட்டு வந்துருங்கம்மா,
இப்படி எத்தனையோ பேர் நான் பார்க்கவே நான் பார்த்துக்கப்ப நான் பார்க்காத நேரம் எத்தனை பேர் சொன்னாங்க எனக்கு தெரியாது. ஏகப்பட்ட பேர் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டையும் தாண்டி நிறைய கோயிலில் வேண்டுதல் வச்சுருக்காங்க. அந்த அம்மா பத்திரமா வெளியே வரணும், அது வந்து அம்மா கடைசியில் வர கொரோனாவில் கஷ்டப்பட்டாங்கல்ல அந்த நேரம் நிறைய ப்ரேயர்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து அம்மா அப்பா அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும், அது கண்டிப்பாக கோயில் காரியங்களில் நம்ம எல்லாரும் வேண்டுதலை நிறைவேற்றணும் பார்த்துக்காங்க. அப்படி ஒரு இதில் அம்மா வந்து வந்தாங்க. ஸோ அப்படித்தான் வந்தாங்க, அது நம்ம ஏற்பாடு பண்ணோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் லைவ்ல காட்டினீங்களான்னு என்னென்ன தெரியலை, எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு கூட்டம். சரிங்க, நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நான் ஒரு 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 அசம்ஷன் வச்சுருப்போம் இல்லையா, இவ்வளோ பேர் வருவாங்க நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதை தாண்டின ஒரு வரவேற்பு, தாண்டின ஒரு எழுச்சி. இதில் என்னன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க தெரியுமா, அங்கே ஒரு 2500 பேர்லாம் இருக்காங்கன்னு. அந்த 2500 பேரில் எத்தனை பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள யார் யார் வந்து அம்மாவை எங்கெங்கே பார்த்தாங்க எனக்கு தெரியும். சரியா, அந்த கூட்டத்தோட கலந்து நின்றவர்கள், கூட்டத்தை தாண்டி தன்னை முன்னிலைப்படுத்தி வந்தவர்கள் எல்லாரையுமே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எத்தனை வருஷமா கட்சியில் பார்க்குறோம். சரியா, அதனால வந்து அப்படிதான் அந்த ஆன்மீக பயணம், அந்த வேண்டுதலுக்காக அம்மா வந்து பார்த்தாங்க. ஆன்மீக பயணம் தமிழ்நாடு முழுக்க போனாங்க, நம்ம ஊரில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாங்க. ஸோ இதுக்கும் பிஜேபிக்கும் இதில் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏங்க, நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கோம்னா நம்ம வந்து மக்களை தாங்க கவரணும், மக்களோட நம்பிக்கையை பெறணும். நம்ம ஏன் அடுத்த கட்சி நம்பிக்கையை பெறணும், நம்ம மக்களை பார்ப்போம், மக்களை சந்திப்போம், மக்களோட நன்மதிப்பை பெறுவோம், தொண்டர்களை எழுச்சியாக்குவோம், அது வெற்றிக்கு வழிவகுக்கும். சசிகலாமியரோட அடுத்த அரசியல் பயணங்கிறது கொஞ்சம் அதிரடியா இருக்குமா, அல்லது ஓபிஎஸ் அவர்களோட இணைவார்கள் அதிமுக அவர்கள் குழப்பத்தை தீர்க்க, அதிமுகவில் ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற அவர்கள் ஓபிஎஸோடு இணைவார்களா? இதுக்கு நேற்று அம்மாவே பதில் சொல்லிட்டாங்க, நம்ம பிரஸ்ல கேட்டாங்க நேற்று நைட்டு கூட. அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான். சரியா, அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், பழைய அதிமுகவாக ஆக்க வேண்டும். ஸோ இந்த பயணத்தில் யாரும் வந்து இணைஞ்சுக்கிட்டாலும், இதில் நான் ஹைலைட்டாக எங்கள் எடப்பாடி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது. சரியா, நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் இல்லை நிறைய பேர் நாங்கள் கட்சிக்காரங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க நடக்க பாலிடிக்ஸை பார்த்தா எங்கள் அண்ணன் ஒரு நாள் எப்போ சாமி நீங்களாம் வேண்டாம்ப்பா நான் அம்மாட்டே போகிறேன் அப்படின்னு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொண்டர்கள். சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் நமக்கு பிறக்கும், கட்சி நல்லா இருக்கும். மேடம், இறுதி ஒரு கேள்வி, நீங்கள் வெளிப்படையாக சசிகலாமியரோட ஆதரவாளர்னு தான் எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்கிறீங்க, இன்னும் நீங்க அதிமுகவோட அதிகாரப்பூர்வ உறுப்பினராகவும் தொடர்றீங்க, எப்படி இன்னும் நீக்காம இருக்காங்க? நான் என்னங்க செய்யட்டும், என்ன நீக்கிதான் ஆகணும் கேளா, என்ன நீக்கல. நான் அதிமுகவோட அடிப்படை காடெல்லாம் வச்சிருக்கேன், ஆனா இப்ப புதுசா காடு போட்டாங்கன்னா அந்த காடு என்கிட்ட கிடையாது. சரியா, இப்ப ஒரு புதுசா ஒரு கட்சி போட்டிருக்காங்கல்ல எடப்பாடி என்ன கட்சின்னு, அதுக்கு என்கிட்ட காடு கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ்னா இபிஎஸ்னா உள்ள காடு வந்து என்கிட்ட இருக்கு, அது அவங்க 1.5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நீக்கல. என்னமோ தங்கச்சி மேல ரொம்ப பாசம்னு நினைங்க, என்ன நீக்கல. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், அது ஒரு அரசியல் இருக்கு, அந்த அரசியல மக்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி மேடம், மாலை முருகன் உங்க நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ.